Panda. I got broads in Atlanta. Just to throw me in the family. Credit cards in the scammers. Getting the licks in the banner. ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு கே ஓ. எங்கடா இந்த ஒரு ஆளே ஒரு ஆளை காணமே வந்துட்டாப்பியா? இவர் என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பாஸ் போட்டு வராரு. சரி, இருந்து போதே. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா தப்பிக்க முடியாது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமுக்கி வச்சுங்க. அந்த பெல் ஐக்கான் அமுக்காம டோ நோட்டிஃபிகேஷன் வரலடா பைத்தியக்காரப்பலே அப்படின்னு நிறைய பேர் கத்தி தெரியுறீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இது நம்ம வீடியோ உள்ளே வந்தாலே என்ன கமெண்ட் வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம கல்யாண கோஷ்டியை காணவில்லை. ஒரு 10 நாள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் மட்டும்தான் கல்யாண கோஷ்டியை காணும். நான் எங்க போய் சொல்லுவேன் என் கல்யாண கோஷ்டியை காணும்னு? ரைட்டு, கண்டுபிடிச்சிக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கே போக போறா? இங்கே பிடிச்சி போக்கு போக்குன்னு குத்தான் சரிப்பட்டு வந்துடும். எங்கே அது? யோ, ஃபர்ஸ்ட் ஐல் பாஸ்யா மாஸ் பண்ணிய? நான் உன்ட்ட என்னையா சொன்னேன், டாப் கிரிமினல் போட்டு வந்தேன், ஃபர்ஸ்ட் ஐல் பாஸ் போட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க கடவுளே. அந்த டாப் கிரிமினல் கிடைக்காத ஒரே காரணத்தினால் ஃபர்ஸ்ட் ஐல் பாஸ் போட்டு உள்ள ஓடியாண்டார். ஒரு ஸ்மால் மிஸ்டேக் ஆகி போச்சு தலைவரே, அம்மாஞ்சுக்குங்க. ரைட்டா? ரைட்டு. இந்த ஒரு லைக் விட்டு விட்டுங்க. கொஞ்சம் ரொம்பவே அடி வாங்கியிருக்கேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அடி வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய சொல்லணும் இந்த வீடியோவில், அதை பார்த்துக்கலாம். எங்கே எவனையுமே காணும். அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட், அந்த சாங் பேக்ரவுண்ட் சாங் ஓடணுமா? யோ ஐயோ யோ, டங்கிடங்கின்னு குத்துறாளே. அடியா, பெரிய கொம்பாட்ட கடியா இருப்பாளோ. ஒரே குத்துல சாதிச்சுட்டாலே லோட்டோ வரி கில் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டா. நம்ம பேக்ரவுண்ட்ல சாங் வச்சு போடலாமா, இதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வச்சு போடலாமா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். சரியா? சரியா? ரைட்டு ரைட்டு. வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, வேணாம்னா வேணாம்னு சொல்லுங்க. இப்படியே போடணும்னா இப்படியே போட்டுருவோம், என்ன சொல்றீங்க? ரைட்டு. ஐயோ, வரிசையில நிக்க முடியலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ரைட்டு, சமாளிப்பான், வந்துட்டான். பயத்தை கண்ணில் காட்டாத, பயமா இருக்கா இல்லையா? அடிச்சு போடு வாங்கிலோ. இப்படியே ஆஃப்லைன் பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு 4 மேட்ச்ல 1 மேட்ச் தோத்துக்கிட்டான். சரி பாத்துக்குருவான், என்ன வச்சு செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதுலயும் அந்த ஆப்பனன்ல ஒரு பிள்ளை மட்டும் கராத்தை கத்துக்கிட்டு இருக்கும் போல, அதை அடி மட்டும் தனியா தெரியுது, டிங்கி டிங்கின்னு குத்துது. பாத்துக்குருவோம், நீ வா இங்க வந்து பாரு மறுபடியும். ஐயோ, உட்காந்து உட்காந்துருக்கிறார் பத்தியா? லெஜண்ட், கண்ட்ரோல் கண்ட்ரோல். உங்க ஆக்ரோஷம் எனக்கு, உங்க கோவம் எனக்கு தெரியுது. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. நல்லா தானே இருக்குது? ரெட் கலர் நல்லா இருக்குதா, இல்ல அந்த கத்திரிப்பு கலர் நல்லா இருக்குதா, இல்ல பஸ்ட் ஐ பாஸ் நல்லா இருக்குதா? வந்து அடிக்க முடிக்கிறாங்க. ஐயோ, அவங்களுக்கு ட்ரிபிள்னா? ஓ, உட்காந்து இங்கே பாத்தியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னைய குத்து குத்துன்னு குத்தி போட்டு அடுத்து ஃப்ரெண்ட் ஆகிறேன், ஆக மாட்டேன் ஃப்ரெண்டா. அங்கே பார்த்தீங்களா, அது காசு தூக்கி போடுறேனே. ரைட்டு, காசு நான் மட்டும் நாங்கள் வந்துருவோமா? போட்டாங்கிட்டு ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன், போறே ஆகிட்டு போமா. அஞ்சு, நான் என்ன சொல்லி அடிச்சு போடு வாங்கிலோ. ஓவர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி பயப்படாம பேசலாம், ஏன்னா ஆப்பிடல ஏய் பாசத்துல நம்மள மிஞ்சினவங்களா இருப்பாங்க போலயே. சோனுக்குள்ள சாவராயில ஏங்க, இந்தாங்க நில்லுங்க. அடே 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 அடே, இருடா சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். செத்து பிடியா, செத்து பிடியா. சரி பிடி, அடுத்த மேட்ச் என்ன, அடுத்த ரவுண்டு என்ன பண்றாங்க பாத்துக்கிறோம். பாத்துட்டு அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிக்கிறோம். பொசுக்குனவங்களை நம்பிடக்கூடாது. மொத ஒரு ரவுண்டு ஜோனுக்குள்ள போயிட்டா நம்பிடக்கூடாது. இப்படித்தான் பல இடத்துல அசிங்கப்பட்டிருக்கான். அதனால என்ன பண்ணணும்னா, இவங்கள பொசுக்கு நம்பிடக்கூடாது. ட்ரிபிள் நைன் பிராங்க் பண்ண வந்தோமா, முதல் ரவுண்டு இப்படித்தான் பண்ணுவாங்க, அடுத்த ரவுண்டு வந்து அடிச்சு விடுவாங்க. வேணா நீங்க பாருங்களேன், இன்னும் ரெண்டு ரெண்டா இருந்துருக்கீங்க. கம் கேர் அப்படியே வாங்க. மாஸ் மணி அவர்களே, கம் கேர் என்ற அங்க டீம் ஒன்று போட்டிருக்கு, மாஸ் மணின்னு கூப்பிடுற அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பேர் மாத்தாமல் ஆண்டுக்கு திட்டாரு. என்ன அது, இது யாருமே அசைய மாட்டிக்க. ஐயோ ஐயோ, உண்மையிலேயே ட்ரிபிள் நைனா? ஆத்தா தெய்வமே, எனக்கு ஏன் ட்ரிபிள் நைன் கொடுத்தா? ஐயோ, எல்லா மேட்ச்லயும் நம்ம ட்ரிபிள் நைன் வந்துரு. ட்ரிபிள் நைன் பிராங்க் பண்ண போனா அங்க ட்ரிபிள் நைன், ட்ரிபிள் நைன் பிராங்க் பண்ணாம இருந்தாலும் அங்கேயும் ட்ரிபிள் நைன். இது என்ன போங்க இருக்கு? ஏதாச்சும் ஒண்ணுக்கு தானே ட்ரிபிள் நைன் வரணும். நான் என்ன சொல்லுவேன் உங்கள்ட்ட? சரி, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. நெட்ஒர்க் கனெக்ஷன் ஏறா என்னடா வந்துட்டாங்க, அதுக்குள்ள ஓ சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சு விட்டதே. நான் என்ன பண்ண போறாங்க தெரியலையா? ஆனா அந்த அந்த பிள்ளை நல்லா இருப்பா. அந்த அந்த லேடி காஸ்டியூம் என்ன பின்னாடி வந்துருந்துச்சு, ஏதோ ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டியா குத்தா, 4 பேர் சேர்த்து குத்த போறாங்களோ, என்ன பண்ண போறாங்க? என்னடா போன ரவுண்டு ஜோனுக்குள்ள போய் செத்தீங்க, இன்னும் அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் குறையுதே. ரைட்டு, ஏதோ யோசிச்சுட்டாங்க. ஓஹோ, அப்படி வருவீங்களாக்கு நீங்க. ரைட்டா தம்பியா, இவன் டென்ஷன் ஆயிட்டான் நினைக்கிறேன். இன்னொங்கடா இவங்க ஜோனுக்குள்ள செத்து அப்படியே நிக்கிறாங்கன்னு. தலைவர், நீ குத்து தலைவர். இன்னும் ஒரு ஆள் அடிச்சுடா, அப்படி போடு, மூஞ்சில குத்துங்கிறேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு மெடிக்கல் கூட தர மாட்டேங்கிறாரு. ட்ரிபிள் நைனா வந்துருக்கு, போடு மொத்த பேரையும் போட்டு தந்து. ஐயோ, அது நம்ம டீமா? ஐயோ, நம்ம டீமட்டா? நம்ம டீமை நானே அடிக்க சொல்றேனே. அடிக்காத இரு, நான் இருடா தெரியாம சொல்லி விட்டேன்டா. நம்ம டீம் மட்டுன்னு தெரியாம பேசி விட்டு, ஒரு ஆக்ரோஸ்ல ட்ரிபிள் நைன் வருதே, அடிச்சு கொள்ளுங்கடானே அடிச்சு விட்டாங்க. இந்த வட்டம் ரொம்ப டெரரா வராங்களே. இவன் என்ன வர எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். வெத்து பீசா இருப்பானோ? ஏமா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இருக்கீங்க? இல்ல நம்ம சப்ஸ்கிரைபரா? ஒண்ணுமே புரிய மாட்டேது. ஆனா ஹிந்திக்காரவங்க, நம்ம போன ரவுண்டு இப்படிதான் போயிட்டான், போயிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா அங்கிட்டு பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபரு. ரைட், என்ன பண்றது?
போங்க வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அடிச்சே கொண்டு விட்டாங்க, அவங்களே அடிச்சு கொண்டு விட்டாங்க. அதனால சேர்த்துக்கிட்டு வந்தாச்சு. என்னடா அதே அங்கா பாத்தியா ஜோன்குள்ள போய் காரை மட்டும் அடையா என்னடா அது பேசி நீச்சல் அடிக்கிறீங்க வேணாம் தலைவரே, உடனே மட்டும் என் தலைவரை கடைசி அடிக்கிறாங்க, என்னைய மட்டும் ஃபர்ஸ்ட் அடிச்சு போடுறாங்க. இருங்கடா மூன்று ரவுண்டு வின் பண்ணிட்டீங்களா, இனிமே இருக்கடா உங்களுக்கு. குடிச்சிட்டு குத்து குத்துன்னு குத்துல மண்டைலாம் கொய்யாக்கா மாதிரி ஆக போதுடா மண்டைங்களா. இந்த வரடா இருங்கடா சகலே, நான் அடுத்து நீங்க பார்த்தது இல்லையா இன்னைக்கு பாப்பீங்க. செவலே தவடா தவே அப்படின்ற மாதிரி நீ போறான் பிடிச்சிட்டு பொக்கு புக்குன்னு குத்துறான். அந்த கேட்டை எடுத்துக்கணும், சிவப்பு கலர் கேட்டை இந்த வந்துட்டாடோ அடிச்சு விடுவாங்களோ. ஆஃப்லைன் ட்ராக் பண்ண போயிட்டு சில நேரம்லாம் பல்ப் ஆகுது பாத்துக்கிறோம், சமாளிப்பான். எங்கயா போறது செத்து போச்சு, மொத்த பேர் நம்மளை குமுறு கஞ்சி காய்ச்சிடுவாங்க நினைக்கிறேன். தலைவரே எங்க ரெண்டு பேர் வராங்க, தலைவரே நீங்க மூணு பேர் அங்கிட்டு இருக்கீங்க, எங்கிட்டு வாங்க எனக்கு ட்ரிபிள் நைன் உங்கள்கிட்ட வேற பேச முடியாதயா. ரைட்டா என்னைய பத்தி தெய்வமே இருடா ட்ரிபிள் நைன் தான் விடா மாட்டேன்டா, ட்ரிபிள் நைன் இருந்தாலும் மண்டையில போடு கரெக்டான டைமிங். டைமிங்ல ட்ரிபிள் நைன் போச்சு, ஆனா நம்மளும் போயிட்டோமே போடு என் ஜிங்கத்தை பாரு டாப் கிரிமினலோட மைமையே மைமே அப்படின்ற மாதிரியா போட்டா பாரு குளோவால எங்க டிசி கிங் அடிச்சுட்டாங்களா. தலைவரே நீ என்ன காப்பாத்துற ஒரு குளோவால் போட்டேன், நான் உன்னைய காப்பாத்துற ஒண்ணு போட்டேன், இப்பாப்பா யோர் மண்டையில கொட்டுறேன் பாரு ஐயா கீழே விழுந்துட்டேன், அங்கிருந்து தடி கூட்டி கீழே விழுந்துட்டேன். இங்க பாருமா பொண்ணே அங்க பாரு, நம்ம மாஸ் மணிய போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு, இந்த வந்துட்டேன் தலைவரே இப்பப்பா இப்பப்பா மண்டையில கொட்டுறேன் பாரு. பாவீங்களே அதுக்கு நடிக்கல எடுத்துக்கீங்களா, நம்ம கூட வந்திருக்க எல்லாருமே ப்ரோ பிளேயர், அதுல ஒரு பிக்கஸ்ட் லெஜண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்மணி. ஆமா அவர் 10 ரூபா கொடுத்தாரு இதெல்லாம் பேச சொல்லி. மாஸ்மணி அவர்களே நீங்க கொடுத்த 10 ரூபாய்க்கு கரெக்டா பேசிட்டனா இல்லையா, இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சும்மா போட்டு மாஸ்மணியை மாட்டி விட்டு இருக்குமே ரைட்டு, எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதெல்லாம் போங்க இருக்குது கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, லைக் கொடுக்கா கெஞ்சி கேட்கிறேன் மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். லைக் கொடுக்கு மாதிரி யார்ட்டையோ பேசுற மாதிரி நினைக்கக்கூடாது, யார்ட்டையோ பேச மாதிரி நினைக்க கூடாது. வீடியோ பாக்குறீங்களா உங்கள்கிட்ட கேக்குறேன், மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. என்ன சொல்லிட்டு என்ன மெடிக்கிட்டு எடுக்க முடியல. ஆஹா செவல எவ்வளவு செய்வனை வச்சுட்டாண்டா எடுக்கிறேன், செய்வனையே எடுக்கிறேன். இங்க பாரு 10 ரூபா தானே ட்ரிபிள் நைன் போயிரு, அஞ்சு அப்படி போயிடுச்சு பாத்தீங்களா. அப்படித்தேன் காசே தான் கடவுளடா அந்த மாதிரி காசு தரேன்னா ட்ரிபிள் நைன் கூட ஓடிப்பிடுது. அந்த வாரம் இருடா இருந்தாலும் காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது சில இதெல்லாம் இருக்கு. என்ன தெரியுமா உங்களோட பாசம் எப்படி சென்டிமெண்ட்லாம் வச்சுட்டேன்னா மறக்காம அந்த லைக் கொடுத்து விட்டுங்க. நம்ம ஃபேமிலி அப்படிப்பட்ட ஃபேமிலி நம்மளுக்கு தெரியும். ஐயோ அடே அடே ஓசிக்கல் ஓசிக்கல் அடிக்கலாம்னு பார்த்தேன் அவங்களுக்கு இல்லை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஓசிக்கல் கூட அடிக்கல நம்மளுக்கே அவ்வளோ பெரிய அப்பா வியாணி, நம்ம ஓசிக்கல் தான் படவா அடிப்பான் சரியான பிராடுப்பா நம்மளாம் ஓசிக்கல்லாம் டபால் டபால் டமால் டுமில் எடுத்துக்கிருப்போம். இதான் என்ன பிரமாதம், இதை விட பெருசெல்லாம் இருக்கு. இந்த கிராண்ட் மாஸ்டர் போயில அப்புறம் ரேங்க் மேட்ச் போயில யாருமே கில் அடிக்க விட மாட்டேன், கிராண்ட் மாஸ்டர் போயில அவங்க கில் எடுத்துக்கிடுவாங்க நம்மளுக்கு விடாம. நம்ம என்ன பண்றது ரேங்க் மேட்ச் நம்ம பசங்களை கூட்டு போனா அப்படியே ரெக்கார்ட் இருக்கிறோம்டா கில் எடுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை பார்ப்பேன், நல்லா கில் எடுத்துக்கிட்டு தெரியுமே நல்லா இருக்கும். ஐயோ அங்க தலைவர் அங்கே ஒருத்த வந்துட்டான் தலைவர், சரி ரைட்டு எதுக்கு நம்ம உடனே அடிச்சு போடுவோமே நாங்க இங்க என்ன பிராங்க் ஏதோ ஒரு பிராங்க் பண்ணலாம்னு வந்தா போன் காலில் நம்மளை வச்சு ப்ராங்க் பண்ணுறாங்கப்பா. இந்த டிஜிபி சூர்யா இருக்குதே அவரை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், டிஜிபி சூர்யா இருக்காப்லையா நம்மளை வச்சு ப்ராங்க் பண்ணியிருக்காப்ல, போய் அவர் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க வெறித்தனமாக இருக்கேன். அது எதை வச்சு தான் ப்ராங்க் பண்ணு தெரியாமல் என்னை பயமுறுத்து விட்டாங்கப்பா தெரியுமா உங்களுக்கு, நேற்று பயமுறுத்து விட்டாங்க அவங்க. அப்புறம் ரீச் அவுட் கேமர்ஸ் அவர் நேற்று கால் பண்ணார், அவர் நேற்று கால் பண்ணால் கண்டே வச்சு விட்டேன். எத்தனை பேர் நீ ஏமாத்துவீங்க, ரீச் அவுட் கேமர்ஸ் ப்ராங்கால் கண்டே வச்சு விட்டல, ரீச் அவுட் கேமர்ஸ் பண்ணாப்புல நான் அதை கண்டு வாயா எப்படி உனைய லாட்ரிக்கில் எடுக்க விட மாட்டியா, இந்த அந்த வந்துட்டான் பாரு யான் வந்துட்டான்ல ஐயோ அவசரப்பட்டு ட்ராக் பண்ணிட்டேன் ரைட்டு அப்படியா அப்படியே அதை மனதில் மலிப்பு விட்டுறணும் அப்படியா தகிட தகிட மாட்டை போட்டு விட்டேன். ஓகே பை பை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். டிஜிபி சூர்யா நம்மளை வச்சு செஞ்சிருக்காப்ல அதையும் போய் பாருங்க, அவர் ரீச் அவுட் கேமர்ஸ் இருக்கார்ல அவர் நம்மள்ட்ட கால் பண்ணி முக்க வாங்கி விட்டாப்ல. ஓகே பை பை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோமா, எப்போ மீட் பண்ணலாம். இன்னொன்று இன்னொன்று என்னது உங்கள்கிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்கு, நான் செகண்ட் வீடியோவில் பேசிக்கலாம். என்ன சொல்கிறீக்கா இந்த வீடியோ ஒரு லைக்கு ஷேர் கமாண்டு எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா பழைய கேவோ கம்பேக் எல்லா கமாண்டுக்கும் ரிப்ளேயருக்கும் மீட் பண்ணுவோம், எல்லா கமாண்டுக்கு ரிப்ளேயோட மீட் பண்ணுறேன் சும்மாலாம் சொல்ல கிடையாது, நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா.